ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4 இன்னைக்கு 53வது நாள், 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முதல் கால சோம் கேப்ரிலாவுக்கு பண்ணியிருந்தாரு. அடுத்த கால் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டல, ஆனால் அந்த கால் ரியோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சண்டைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரோமோவில் ரம்யா ரமேஷ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் ரம்யா, என்னை நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப சைலண்ட் கில்லராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டுருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஊசி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரமேஷ் சொல்லிட்டுருக்காரு. ரம்யா கொஞ்சம் கோவமாக அதை கேட்டுட்ருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரி, நிசாவை நாமினேட் செய்ய ரெண்டு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு ரமேஷ் கிட்ட ரம்யா கேட்குறாங்க. அதாவது ரம்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸுடைய பெயரையும் சொல்லி அவங்கள ரமேஷ் நாமினேட் பண்ணுற மாதிரி பேசிட்டுருக்காங்க. மேலும் அதற்கான சரியான காரணத்தையும் கேட்டுட்ருக்காங்க. வெளியே அர்ச்சனை என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, டைம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ரமேஷ் ரொம்ப நேரமாக யோசனையிலேயே இருந்துகிட்ருப்பார் போல இருக்கு. ரம்யா ஒரு பக்கம் மௌனமாக இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டிவிட ரமேஷ் சிக்கிட்டாரு. நிசா ஒருத்தரையே நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நிசா யாரை நம்பி இங்கே இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரமேஷ் கிட்ட ரம்யா கேட்குறாங்க. ரமேஷ் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத காட்டலை. ஆனால் நிசா, ரியோ, அர்ச்சனா எல்லாரும் தலைமையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க. ரமேஷ் வெளியே வந்ததும், இன்னைக்கு இன்னொரு நாடகம் கண்டிப்பாக இருக்குது, நாங்கள்லாம் ஒரு குரூப்பா, நான் என்ன ரியோவை மட்டுமே நம்பி வந்தேனா, நீயே நம்ம குரூப்பை காட்டி கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி செம ட்ராமா பண்ண போகிறாங்க. ஸோ ரம்யா வேற லெவலில் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாதுரியமாக பேசி ரமேஷ் வாயாலேயே நிசா பற்றின உண்மைகளை சொல்ல வச்சுட்டாங்க.